AIFF has taken stern view on the issues of unauthorized tournament in India. அதாவது ஜூன் 21 அன்னைக்கு வந்து இந்தியன் ஃபுட்பாலோடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஒரு போஸ்ட் போடுறாங்க. அந்த போஸ்ட் வந்து என்னென்னா, AIFF-ல ரெஜிஸ்டரான பிளேயர், கோச், ரெஃப்ரி இவங்க யாருமே வந்து அன்ஆத்தரைஸ்டான டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸ்டேட் அசோசியேஷன்ஸ் மஸ்ட் டேக் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் தீஸ் பார்ட்டிஸ். இதில் ஏதாவது அவங்க பண்ணாங்க அப்படின்னா, இந்த AIFF போர்ட்டலில் ரெஜிஸ்டரான பார்ட்டிஸ் யாராவது அன்ஆத்தரைஸ்டான டோர்னமெண்ட்ஸில் பங்கேற்கிறாங்கன்னா, ஸ்டேட் மெம்பர் அசோசியேஷன்ஸ்லாம் வந்து அவங்கள வந்து கில்ட்டியாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா வந்து அவங்க மேலே வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். ஸ்டேட் எம்ஏஸ் ஷுட் டெவலப் அண்ட் இம்ப்ளிமெண்ட் தேர் ஓன் டோர்னமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ஓகே, அதாவது ஸ்டேட் அசோசியேஷன்ஸ் என்ன பண்ணோன்னா, அவங்களே வந்து அவங்களுடைய சொந்த டோர்னமெண்ட்டை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பாலிசிஸ்லாம் எடுத்துகிட்டு வரணுமா. அதில் வந்து வெறும் ரெஜிஸ்டரான கிளப்ஸ் மட்டும்தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அந்த ரெஜிஸ்டரான கிளப்ஸ்க்கு அடியில் ரெஜிஸ்டரான பிளேயர்ஸால் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். லைசன்ஸ்ட் ரெஃப்ரீஸ் மட்டும்தான் இந்த கேம்ஸ் அஃபிஷியேட் பண்ண முடியும். அண்ட் நாலாவதாக வந்து இவங்க எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும், ஒரு டோர்னமெண்ட் ஆர்கனைசர் அப்படின்னா. அதாவது இது எல்லாமே ஸ்டேட் எம்எஸ் தான் நடக்கணும், அதாவது மெம்பர் அசோசியேஷன்ஸ் நம்ம ஊரில் தமிழ்நாடு ஃபுட்பால் அசோசியேஷன். இதில் வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி, இது எல்லாமே ஆன் பேப்பர் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆ சூப்பர், நம்ம வந்து ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் ஃபார்மேட், குவாலிட்டி கண்ட்ரோலுக்காக இதெல்லாம் பண்ணுறோன்னு. நம்ம ஊருடைய கதையில் லாஸ்ட் ஒரு எத்தனை வருஷமானு கூட எனக்கு தெரியல, லாஸ்ட் ஒரு 6 வருஷம் இருக்குமா, 6 வருஷமாக எந்த விதமான அஃபிஷியல் டோர்னமெண்ட்டுமே நடக்கலை, அஃபிஷியல் லீக்ஸ் நடக்கலை, அஃபிஷியலான இருக்கிற கிளப்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய டோர்னமெண்ட்ஸ் கூட நடக்கலை. யூத் லெவலில் இப்போ ஒன்று நடந்திருக்கு லாஸ்ட் இயர், பட் ஓப்பன் கேட்டகரியில் எதுவுமே நடக்கலை. ஸோ இந்த சோ கால்ட் AIFF ரெஜிஸ்டர்ட் பிளேயர்ஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கே ஆடணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு டோர்னமெண்ட் ஆர்கனைசராக, ஒரு டோர்னமெண்ட் அன்ஆத்தரைஸ்ட் டோர்னமெண்ட் நடத்தின ஒரு நபராக எங்களால் என்ன சொல்ல முடியுது அப்படின்னா, இந்த டோர்னமெண்ட்டை நாங்கள் எவ்வளோ நல்ல குவாலிட்டியில் நடத்த முடியுதோ நடத்தணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை. இதை வந்து எங்களுடைய மனசாட்சிக்கு உறுத்தாதபடி, எங்கக்கிட்ட இருந்த பட்ஜெட்ஸ்க்கு ஃபினான்சஸ்க்கு ஏற்றபடி இதை எவ்வளோ கரெக்டாக நடத்த முடியுமோ அவ்வளோ கரெக்டாக நடத்தணும். அந்த டைமில் இன்ஃபேக்ட் வி காட் சப்போர்ட் ஃப்ரம் அஃபிஷியல் ரெஃப்ரீஸ் தான், நம்மளுடைய ஸ்டேட் ரெஃப்ரீஸ் கிட்டேருந்து தான் வாங்கணும் அந்த சப்போர்ட். இப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம் கூட பண்ண முடியாது ஃப்யூச்சரில் அப்படின்னு தெரிய வரும்போது ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமாக தான் இருக்குது. ஏன்னா நீங்களும் எதுவும் பண்ண மாட்டீங்க, பண்ணுறவங்களையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, எங்கேயுமே ஆடக்கூடாது. ஏன்னா இந்த லோக்கல் டோர்னமெண்ட், நீங்கள் சொல்கிற லோக்கல் அன்ஆத்தரைஸ்ட் டோர்னமெண்ட்ஸில் வந்து இந்த பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் அந்த பிரச்சனையை அழிக்கிறதுக்கு இது ஒரு வழியா அப்படின்றது தெரியல. இந்த போஸ்ட்டில் நீங்கள் போட்டிருக்கிறது வழியான்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி இவ்வளோ ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிற ஒரு ஸ்டேட் அசோசியேஷன், அது நம்ம ஊருக்கு இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி இங்கேருந்து பார்க்குறோம், நம்மளுக்கு மற்ற அசோசியேஷன்லாம் சூப்பர் அப்படின்னு தோணுதுன்னு பார்த்தா மற்ற ஊரில் பேசினா அதோட மோசமாக பேசுகிறாங்க. அதுக்குன்னு இது நல்லா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ இந்த அசோசியேஷனை நம்பி இவ்வளோ பவரை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த டோர்னமெண்ட்டுமே நம்ம ஊரில் நடக்காது, எந்த பிளேயருமே எங்கேயுமே போய் விளாட முடியாது அப்படின்ற ஒரு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குது. ஏன்னா இதில் நம்ம நிறைய பேர்கிட்ட பேசிட்டோம், நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டோம், நிறைய பேர் என்ன நடத்துகிறாங்க, நாங்கள் எந்த வகையில் சப்போர்ட் பண்ண முடியும், கொலாபரேட் பண்ணுவோம் எல்லாமே பண்ணி பார்த்துட்டோம் லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக. எல்லோரும் அவங்கவுங்களுடைய குறிக்கோள்லையும் கொள்கையிலையும் ரொம்ப சூப்பராக இருக்காங்க, வெரி ஸ்ட்ராங் பீப்புள், வெரி அப்ரிஷியேட்டிவ் ஆஃப் தட். ஏன்னா தான் கொள்கை தான் முக்கியம், 100 பேர் செத்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற சொல்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மனப்பான்மை வந்து கிரேட் லீடர்ஸ். பட் நம்ம அதுக்கு பலியாட ஆக முடியாது, இங்கே இருக்கிற பிளேயர்ஸும் அதுக்கு பலியாட ஆகக்கூடாதுன்றது என்னுடைய விருப்பம். ஸோ இதுக்கான தீர்வு என்னன்றது தெரியல. ஏன்னா இந்த போஸ்ட் வந்து ஒரு 2 நாள்லேயே ரொம்ப சூடாக, ரொம்ப இன்றைக்கே கோமாக பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன். நார்மலாக தான் பேசணும், இதை பற்றி ரொம்ப அப்ஜெக்டிவாக அப்ரோச் பண்ணணும்னு நினச்சேன். பட் ரொம்ப கஷ்டம் அப்ஜெக்டிவாக இதை அப்ரோச் பண்ணுறது. ஏன்னா அந்த பிளேயர் வந்து நீங்கள் கொடுக்குற இந்த லீக் டைமில், நீங்கள் கொடுக்குற இந்த ப்ரொஃபஷனல் பாத்வேயில் அவங்களால எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோதான் சம்பாதிக்கிறாங்க. ஆல் தீஸ் அன்ஆர்கனைஸ்ட் டோர்னமெண்ட்ஸ், அன்ஆத்தரைஸ்ட் டோர்னமெண்ட்ஸ், இது எல்லாத்துலேயும் அவங்க சம்பாதிக்கிறதுடைய சம்பாத்தியங்களும் நிறையா இருக்குது, பிளேயர் டெவலப்மெண்ட்டும் நிறையா இருக்குது. இன் ஆல் ஆங்கிள்ஸ் தீஸ் டோர்னமெண்ட்ஸ் மேக் சென்ஸ். இதை பெட்டராக குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுதுன்னு வேணால் நீங்கள் பார்க்கலாமே தவிர, இது ஒட்டு மொத்தமாக இதில் இருக்கிறதுல பார்ட்டிசிபேட்டே பண்ணக்கூடாதுன்னா உங்கள் போய் சொல்லிட்டு தான் ஆட ஆரம்பிப்பாங்க. நான் முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சு டிஸ்ட்ராக்டேட், அதாவது 2 நாள்லேயே ரொம்ப சூடாக இதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சா. ஆனால் இந்த 1 வாரம் டைம் எடுத்துக்கலாம், ஒரு 2-3 பேர்கிட்ட பேசி பார்க்கலாம், அவங்க ஏதாவது கிளாரிட்டி கொடுக்குறாங்களா இதை பற்றி, இல்லை இந்த சர்க்குலர் வேறு மாதிரியான விஷயத்துக்கான ஒரு சர்க்குலர் அப்படின்னா, இல்லை எல்லோரும் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க.
கமெண்ட்ஸ்லேயும் நல்லா பேக்லாஷ்லாம் இருக்குது. யாருமே அந்த அந்த போஸ்ட்டுக்கு கீழே பாசிட்டிவாக ஒருத்தர் கூட பேசின மாதிரி தெரியல. பட் எதுக்காக இதை போட்டிருக்காங்க, இந்த போஸ்ட்டில் இன்னும் கிளாரிட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய ஃபீலிங். ஸோ தட் இவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்காமல் யாரும் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பட் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க அப்படின்றது தான்.